இப்ப மேட்ச் ரோமன் ரிங்ஸ் வெர்சஸ் ட்ரூ மெக்கண்டேர். இது வந்து பார்த்தீங்கன்னா பிரால்னு சொல்கிறாங்க. அரினாக்கு வெளியே நடக்குமா இந்த மேட்சஸ்? இந்த இடமே கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது. இந்த ஹாலிவுட் படத்தில் இருக்க சைக்கோ கொலகாரங்களாக இருக்க இடம் மாதிரி. வேறு எங்கே இதை விட பெயினே நல்லா தான் பார்ந்தது. ரொம்ப இருட்டாக இருக்குது. சரி, ஸ்டெப்ஸில் ஏற முடியுமா? அதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை போல. வரான் வரான், அடிக்க போகிறான். ரோமன் ரோமன் திரும்ப ரோமன். அவனை ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு நம்ம இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சூப்பர், டேபிள் இருக்கா? தூக்கி போட போகிறானா? இல்லை, மறுபடியுமா? எத்தனை தடவை? எங்கே தள்ளி விட்டான்? ரொம்ப இருட்டாக இருக்கேப்பா. இதுக்கு பெயினில் இருந்த இடங்களே பரவாயில்ல, நல்லா ஆக்சசிபிளாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருந்தது. இப்போ இங்கே ரெஃபரி ஒரு வர மாட்டாரா? ஓ, எல்லாமே க்ளோஸ்டு சர்க்கியூட் மாதிரி இடம். ரொம்ப அமைதியாக இருக்கு. ஆடியன்ஸ் இல்லைன்னு போல. அட பாவி, இவ்வளோதான். நான் கூட இந்த இடத்த விட்டு எக்ஸிட் பண்ணலாம் போலன்னு நினச்சேன். சரி, அந்த படிக்கட்டில் ஏற முடியுதா பார்ப்போம். இல்லை, முடியல. அதுக்குள்ளே இவன் இழந்துடுறான். கொஞ்ச நேரம் கீழே படுத்துடுறான். அவ்வளோதான், இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு நான் படி வாங்க வேண்டியதான். இப்போ அந்த நெகட்டிவ் எனர்ஜி குறையிற வரைக்கும். இவன் அதுக்குள்ளே வீக் பண்ணிவிடுவானே. இவன் மாடு மாதிரி இல்லை அடிப்பான். ஷீல்டு வந்த புதுசில் ட்ரூ மெக்கண்டரால் கிட்ட கூட நிற்க முடியாது. இப்போ இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டான். அவ்வளோதான், வீக் பண்ணிட்டான். முடிஞ்சது கதை. ரோமன் ரிங்ஸ் சீக்கிரமாக அடிச்சுட்டு நம்ம இந்த இடத்த பார்த்துக்கலாம். வீக் ஆகிட்டானா? காங்கிரீட்டில் தூக்கி போட்டாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வீக் ஆகிறானுங்க ரெண்டு பேருமே. இந்த இடத்துக்குலாம் ரேமர் ஸ்டுடியோ கூப்பிட்டு வந்துருக்கணும். ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. இது வேறு பாதி பாதி ஸ்க்ரீனாக கட்டுது. சரி, என்ன தான் இருக்குது பார்ப்போம். ஓ, அவ்வளோதானா? இறங்கடா, இங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா பார்ப்போம். இவன் ஓடி வந்துக்கிட்டு இருக்கான். சரி, அவன் எந்த இடத்துக்கு வரானோ அங்கே வந்து கேட்ச் பிடிச்சிடலாம். பிடிச்சாச்சு. இல்லை, இந்த இடத்த விட்டு தப்பிக்க முடியாது போல். ஏய், இதுக்கு டூ டூக்கே பெயினே நல்லா தானே இருந்தது. ஏகப்பட்ட இடத்துக்கு போகலாம், ஏகப்பட்ட இடத்த ஆக்சஸ் பண்ணலாம். நியூயார்க் சிட்டியில் கூட சண்டை போடுற மாதிரி வரும். அவ்வளோதான், இவனை முடிச்சிட வேண்டியதான். இதனால தான் மோஸ்ட்டாக யாரும் பிரால் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க போல. ஒரு ரெண்டு வாட்டி இவரை தூக்கி போட்டு ஒரு சூப்பர் மேன் பஞ்ச், ஒரு ஸ்பேர் போட்டால் மேட்ச் முடிஞ்சிடும். இல்லையே, இங்கே பின்ஃபால் கேட்குமா தெரியலையே. ஓ, இங்கே பின்ஃபால்லாம் கேட்காதா? அப்போ இங்கே என்ன பண்ணி உன தோக்கடிக்கணும்? இருடா, யோசிக்கிறதுக்குள்ள பிளாக் பண்ணிடுவான். கொஞ்ச நேரத்துக்கு அந்த நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும். அது வரைக்கும் இப்படி தான் போகுது நிலமை. சீக்கிரம் 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 ரோமன், கமான், உன்னால் முடிய பிளாக் பண்ணு. அடிக்கிற சவுண்டு ஹெவியாக கேட்குது இதில். சமாடி வாங்கிட்டார். இந்த அடிக்கு அப்புறம் இவன் எழுந்து நிற்கிறானா? இது கம்ப்யூட்டருன்றதுனால தான் முடியுது. நல்லா இருக்கு இந்த இடத்துல சண்டை போடுறது. எழுந்துடா, வேறு ஏதாவது பண்ண முடியுதா பார்ப்போம்டா. ஒன்று வச்சு
And again, yet another counter. வந்துடா வந்துடா ஏன்டா கேமரா ஆங்கிள் கட் பண்றீங்க அந்த நெருப்புல தள்ள முடியுதா பாப்போ இவனை இந்த வாக்கிங் டெட்ல நீகன் வந்து அப்படிதான் அவன் தலையை நெருப்புல வைப்பார் அந்த மாதிரி அவன் தலையை வச்சா சூப்பரா இருக்கும் போடா போடா நெருப்புக்கு போயிடுறான் எப்படின்னா சூப்பர் மெக்கட்டர் வேற என்னெல்லாம் பண்ண முடியுது பார்ப்போம் அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியல மறுபடியும் ட்ரை பண்ணுவோம் கரெக்டாக நிற்கிறான் எதுவும் சொதப்பிடாத ட்ரூ மெக்கண்டர் வட்டி தான் வாங்குறான் பிளாக் பண்ணிட்டான் ஸ்பேரை ஸ்பேரை பிளாக் பண்ணிட்டான் இவ்வளோ அடி வாங்கின பிறகு ஸ்பேர் பிளாக் பண்ணுறான் ட்ரூ மெக்கண்டருக்கு வேறு ஸ்மாக் ஏறி இருக்கு போட போகிறான்னு நினைக்கிறேன் இல்லை பிளாக் பண்ணிட்டோம் அதில் அப்படியே ராவா சவுண்டு கேட்குது இந்த ஆடியன்ஸ் சவுண்டு சுத்தமாக இல்லாததால் அவ்வளோதான் ஜெயிச்சிட்டோம் அப்போ இது கேவோ